கதிரவு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு உறவுகளில் வந்து பார்த்தோம் என்றால் இந்த பொசசிவ்னஸ் வர்றது நம்ம வந்து ரொம்ப யாரையாவது ரொம்ப நேசிக்கிறோம் யாராவது ஒரு ரொம்ப அன்பார்ந்த ஒரு நபரை வந்து நம்ம வந்து எப்பயாவது எழுந்து போய் விடுவோமோ இல்லைன்னா அவர்களுடைய அங்கீகாரமும் அன்பும் முக்கியத்துவமும் நமக்கு வந்து குறைந்து விடுவோமோ என்கிற ஒரு அச்சுறுத்தும் ஒரு பயம் நம்மை பற்றி கொள்ளும்பொழுது இந்த மாதிரி ஒரு பொசசிவ்னஸ் அதாவது எங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு விட்டு கொடுக்காத மனப்பான்மையை தக்க வைத்து கொள்ளுகிறோமோ அப்போ வந்து பார்த்தோம் என்றால் கணவன் மனைவிக்குள்ளே இப்போ கண மனைவியோ வேறு யாரு கூடியாவது சும்மா இயல்பாக பேசுகிறாங்க இல்லை பழகுறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு நட்பின் வட்டாரத்திலோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல விசாரிக்கிற ஒரு மனப்பான்மையோ இல்லை வெறும் ஒரு கலந்துரையாடலாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அதை வந்து தடுப்பதோ இல்லை அந்த இடத்துல வந்து அந்த அந்த பேச்சை வந்து நிறுத்துவதோ இல்லை கோவப்படுவதோ இப்படி வந்து தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்துவது அது இரு தரப்பினரும் இருந்துமே தெரியலாம் இல்லை நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் நம்ம வந்து ஒரு சில நண்பர்களோடு அவர்கள் போகும்போது நமக்கு ரொம்ப கோவம் வருது நம்ம ரொம்ப பொசிவாக இருக்கும் அவர்கள் வந்து நமக்காக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு தக்க வைத்து கொள்ளணும்னு நினைக்கிறது ஏ இது வந்து சில சமயங்கள் உறவுகளில் ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்தும் ஏன்னா அது வந்து அடிப்படையில் ஒரு ஆதிக்கத்தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது அப்போ எங்கெல்லாம் உறவுகளில் வந்து ஒரு ஒரு பரஸ்பர மான ஒரு அன்பை மீறி ஒரு மரியாதையை மீறி ஒரு விட்டு கொடுத்தலை மீறி எங்கெல்லாம் வந்து ஆதிக்கங்கள் மேலோங்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மனசோர்வும் ஒரு வீழ்ச்சியும் ஒரு பற்றாக்குறையும் ஒரு ரொம்ப மனத்தாங்கலான ஒரு நிலைமை ஏற்படுகிறது அப்போ இந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி நம்ம பாசிசிவாக ஃபீல் பண்ணுறோம் இல்லை யாராவது நம்ம மேலே பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அடிப்படையில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்செக்யூரிட்டி அதாவது அந்த உறவை பற்றின பயம் அந்த உறவை இழந்து விடுவோமோ என்கிற அங்கலாய்ப்பு அந்த அன்பு கிடைக்காதோ என்கிற அந்த ஒரு பரிதவிப்பு தான் அதோட அடிப்படையில இருக்கு இந்த ஒரு புரிதல் வந்து அந்த உறவை அழகுபடுத்துவதற்கும் அவருடைய பயங்களை சரி செய்வதற்கும் நமக்கு வந்து பெரிதாக உதவும் இது வந்து எதேர்ச்சியாக வந்து நம்ம பார்த்தோம் என்றால் எல்லாரிடமும் நம்ம அந்த மாதிரி பொசிசிவாக இருக்க மாட்டோம் ஒரு சில உறவுகளில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி பொசசிவாக இருப்போம் அப்போ அந்த மாதிரி பொசிசிவான இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் அந்த நபரிடம் நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பொசிசிவாக இருக்கிறதும் சரி இல்லை யார் மேலேயாவது நம்ம பொசிசிவாக ஃபீல் பண்ணாலும் சரி முதல் அந்த நபரிடம் நியாயமாக அதை வெளிப்படுத்துவதும் அதற்கு பின்னாடி இருக்கிற அந்த 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 வந்து ஒத்துக்கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போதான் நம்மளுடைய க நம்மளுடைய ஆதரவுகளை பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் அதுக்குரிய நியாயமான அங்கீகரிப்பு மட்டும் இல்லாமல் எப்படி இது தரப்பினரையும் பாதிக்காமல் இந்த உறவை வந்து நம்ம அழகாக வந்து உடையாமல் காத்து கொள்ள முடியும் என்று இரண்டு தரப்பினருமே பேசி ஒரு நடுநிலையில் வந்து அதை கொண்டு போகலாம் இன்னொன்று இப்படி மற்றவர்கள் வந்து அந்த இடத்துல ரொம்ப இன்செக்யூராக பயந்திருப்பது தான் இதற்கு காரணம் என்று புரியும்பொழுது நம்ம அவர்களிடம் அணுகுமுறை கூட ரொம்ப ஒரு அன்போடவும் ஒரு ஆதரவான ஒரு அணுகுமுறையாகவே மாறும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் பொசசிவாக ஃபீல் பண்ணுறத வந்து ஒரு தேவையை வெளி படுத்துது ஒரு பயத்தை வெளிப்படுத்து புரிதல் வந்து நமக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி